இன்றைக்கி ஆயுத பூஜையாக இருந்துட்டுருக்கு இந்த ஆயுத பூஜையோட வழிபாட்டு முறைகளை நேர்த்தே சொன்னேன் இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான ஒரு வழிபாடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுக்கு பஞ்ச அஞ்சு விதமான புஷ்ப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு விதமான புஷ்ப வழிபாடு என்ன பஞ்ச புஷ்ப வழிபாடுன்னு சொல்லுவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற புஷ்பம்னு சொல்லுவாள் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புஷ்பம் இல்லை அது இலை தான் ஆனால் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் பில்வம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அரளி அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா செம்பருத்தி புஷ்பம் இருந்தால் செம்பருத்தி புஷ்பம் வைக்கலாம் அப்படி இல்லைனா அருகம்புல் வச்சுக்கலாம் இந்த அஞ்சு விதமான பஞ்ச புஷ்பங்கள் சார் ரெண்டு இலை சொல்லியிருக்காங்க ஆனால் பஞ்ச புஷ்பம் இதுவும் புஷ்பத்துங்களில் சேரது தான் ஆக சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோமோ இன்னும் ஆக இந்த அஞ்சனத்தை நீங்கள் எல்லாம் ஒன்றா விட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்படி அர்ச்சனை பண்ணும்போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது அஷ்டோத்திர நாமார்ச்சனே சொல்ல சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் அந்த அஷ்டோத்திரத்தை வாசித்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இதை செய்து முடிச்சுட்டு கணவன் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா வேப்ப மரம்னு சொல்லுவேன் அந்த வேப்ப மரத்துக்கு போய் தீப ஏத்தின்னு வர்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா மனைவி அவா வந்து அரச மரத்துக்கு போய் தீபகத்தின்னு வர்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கணவர் வந்துட்டேன்னா அம்பாளுக்கு போய் தீபமும் அதே மாதிரி மனைவி வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய பூஜையும் கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு அற்புதமான ஒரு பூஜை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஒற்றுமைக்காக அற்புதமான பூஜையை நம்ம பார்த்தோம் பஞ்ச புஷ்ப வழிபாடை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி ஆயுத பூஜை அனைத்து நம்மளுடைய ராசிபலன் நேர்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நாளைக்கு விஜயதசமி இந்த விஜயதசமி பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை எந்த நேரம் உகந்ததாக இருக்குது விஜயதசமி அதாவது குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம்னு சொல்லுவா அக்ஷராபியாசம்னு பேர் வித்யாரம்பம்னு பேர் வேதத்தில் அம்பாளுக்கு சரஸ்வதி அம்பாளுக்கு வித்தியத்தை தொடங்கி வைப்பவள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைங்க கல்வியை தொடங்கி வைப்பவள் ஆக அற்புதமான நாள் இந்த நாள் நிறைய பேர் குழந்தைகளை குழந்தைகளை தன்னுடைய வலது மடியில் உட்கார வச்சு ஒரு தாம்பாளத்தில் இல்லைனா இலையில் நெல்லை பரப்பி ஃபஸ்ட்டு பஞ்சாட்சரம் இல்லை அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமக்ஷிவாய சிவாய நமக இந்த வார்த்தையை தன்னுடைய விரல்னால் குழந்த கையால் கையை பிடிச்சி எழுத வச்சு அதற்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுடைய மொழி நம்மளுடைய தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழி எழுத்துக்களை அதில் எழுதி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் நாளைய தினம் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால்க்குள்ளே கோயில்கள்லேயும் வீடுகள்லேயும் உட்கார வச்சு அழகாக பண்ணலாம் ஒருவேளை நான் வந்து ஹோமமாக பண்ணணும் உண்மை இந்த இந்த நிகழ்ச்சியை ஹோமம் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷம் கணபதி ஹோமம் மேதா சுக்தாதி ஹோமங்கள் செய்து குழந்தைகள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக செய்யலாம் ஒன்பதே கால் டூ பத்தே கால் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது இந்த நேரத்தில் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செய்வது குருவை பார்த்து நமஸ்காரம் வாங்கிறது குரு கிட்ட அனுகிரகம் வாங்குறது ஒருவேளை குரு வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருந்தால் அவட்ட ஃபோனில் பேசுறது இந்த ரொம்ப அற்புதமான நாள் நாளைய தினம் இந்த தினத்தன்னைக்கு விஜயதசமி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம் குழந்தைகளை புஸ்தகங்கள்லாம் வைக்க வச்சு வெள்ளை தாமரை இந்த தாமரை இதழ்களினால் சரஸ்வதி அம்பாளுக்கு ஓம் வித்யா சரஸ்வதியுன்னு குழந்தைகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது பதினாறு அர்ச்சனை நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி தேனு பால் பாயச நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தைகளுக்கு சாப்பிட வச்சு புஸ்தகத்தில் திருக்குறள் பாரதியார் பாடல்கள் அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை படிக்க வைத்து அதை கிட்ட நமஸ்காரம் அல்ல ஆசிரியர் நமஸ்காரம் வாங்குறது நாளைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய விஜயதசமி நன்னால் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் குழந்தைகளுக்கு உண்டாகி கொடுக்கும் நல்லா படிக்காதவா கூட அற்புதமாக படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது இது குழந்தைகளுக்கு மட்டுமா பண்ணோம் சார் பெரியவர்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கிறோம் நான் வந்து இப்போ தான் கரஸ்பாண்டன் கோர்ஸ் படிச்சுன்னு இருக்கேன் நான் பண்ணலாமா தாராளமாக செய்யலாங்க கொண்டு போய் சுவாமியிட்ட எடுத்து வச்சு நீங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல வரிகளை வாசிங்க சரஸ்வதி அம்பாவில் மனசார வேண்டிக்கும் வரக்கூடிய வித்தை ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் டெய்லி ஒன் ஹவர் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வ சம்மந்தமாக மன கஷ்டம் சம்மந்தமாக இருந்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு தசமகாவித்தை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க உங்களுக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் வேல்முருகா முருகனுக்கு வேல்முருகனுக்கிறோகிற நன்றி